ஜூன் 15-லிருந்து ஜூலை 15-க்குள்ள சில விஷயங்கள், தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும். சில தலைவர்களுடைய உயிரிழப்பு கூட நேரலாம்னு சொன்னீங்க, அது தமிழ்நாட்டில் குறிப்பா இருக்கா? சிக்கல் எனக்கு இருக்கா? இல்ல, இந்த கதையில வேணாம். நான் என்ன சொல்ற, பொதுவா தான் சொல்லுவேன். இல்ல, நீங்க தான் எதுக்கும் பயப்படாத ஆளாச்சு. நான் பயப்பட, ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும். நான் கடவுளும் அல்ல, சித்தனும் அல்ல. சித்தர் என்பது வைத்தியம். இங்க எவனும் கடவுள் கிடையாது, எவனும் சாமியார் கிடையாது, எவனும் சித்தர் கிடையாது. அப்படி இல்லைன்னா மூச்சு காத்து இல்லாம எவனால அரை மணி நேரம் வாழ முடியும்? அப்ப நிறைய பேர் தமிழ்நாட்டுல நான் தான் கடவுள், நான் தான் சித்தர், எனக்கு தான் எல்லாம் தெரியும், ஆஸ்ட்ராலஜிஸ்ட்ன்றாங்களா, அப்ப எல்லாரும் பொய்ய. கடவுள் வந்து நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல் இல்லையா? கடவுள் உன்னை கடந்து உள்ள போனா உன்னுடைய செதில். உங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி, மறுபடியும் சொல்றேன், அம்மாவுக்கு தாத்தா பாட்டி, நாலு பேர். உங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா, உங்க அம்மாவுக்கு அப்பா அம்மா. நான் ஒன்னே ஒண்ணு முடிச்சிருக்கேன், ஒரே நிமிஷம். நீங்க முடிச்சிருக்க கேள்வி கேட்டா அப்புறம் அடுத்துக்கு அவன் அதிக விஷயங்க அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்றாம்மா. உங்க அப்பா அம்மா ரெண்டு பத்து, இந்த பத்து பேர் டிஎன்ஏ உள்ள என்ன லெவல்ல இருக்கு கடந்து உள்ள போ. உன்னுடைய ஏழு சக்கரம் சொன்னேன்ல, ஏழு சக்கரம் வாரத்தி நாலு திசைகள், நாலு திசைகள், நாலு கிரகங்கள் ஏழு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது. அதே மாதிரி உன்னுடைய கிரகங்கள் ஏழுங்கிறதும் அது கண்டுபிடிக்கிறது கொண்டு வந்தது தான். இந்த நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கும் இந்த வருங்காலத்துல? வீட்டோட நிலைமை பத்தி பேசுறேன். நீங்க நாட்டை போய் நீங்க வீடு இருந்தா தானப்பா நாடு. நாட்டுடைய தலைவர்கள் எப்படி இருப்பாங்க, இப்ப நாடு போற போக்கு எப்படி இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற கிரக நிலையை நான் ஆராய்ச்சி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன்னே, சனி இப்ப அதிசாரம் சொல்லிட்டாங்க. சனி அதிசாரம் சொன்னா அந்த நேரத்துல ஜூன் 15-லிருந்து ஜூலை 15-க்குள்ள செவ்வாய் மேசத்துக்கு வரும். இந்தியாவிலேயே எடுத்துக்கோங்களேன், வேறு நாடுகளில் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதான் சொன்னேன், விச நாகரீக மோகம்ங்கிறது பேருக்கு என்ன வச்சிருக்காங்க. இன்னைக்கு வளர்ந்து வர நாகரீக மோகத்துக்கு பேர், நாகரீகத்துக்கு பேர் நாகரீக மோகம், நாகரீக கடல், நாகரீக தீ. ஒன்னு கடல்ல மூழ்கி சாகணும், இல்ல நீ வெந்து சாகணும், இல்ல நீ வெடிச்சு சாகணும். எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்றேன், தவிர நான் கடவுள் அல்ல, சாமியார் அல்ல, சித்தர் இல்ல. நான் சொன்னா பலிக்கும். அந்த இடத்துல இருப்பான் இறைவனு. அதனாலதான் நம்ம எல்லாருமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், குலதெய்வத்துக்கு வந்து பூஜைகள் போடுறோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல 90s கிட்ஸ் யாருக்குமே எந்த ஆண் மகனுக்குமே கல்யாணம் ஆகல, பொண்ணு கிடைக்கல. அதுக்கு என்ன ரீசனு? ஒரே விஷயம் தான், நம்ம அவர்களை பின்பற்றலையா, இல்ல அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? உங்க அப்பா உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? உங்க தாத்தா பிறந்த ஊர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உங்க அப்பாவுக்கு அப்பா பிறந்த ஊர், அப்பாவுக்கு அம்மா பிறந்த ஊர், அம்மாவுக்கு அப்பா பிறந்த ஊர், அம்மாவுக்கு அம்மா பிறந்த ஊர், இந்த நாலு ஊர் தெய்வத்துக்கும் போயிருக்கீங்களா? உடல் கொடுத்த உயிர் கொடுத்த நாலு பேருடைய மூதாதையர் வழி, அவர்கள் வழிந்திய குலதெய்வத்தின் காலுக்கு கீழ் இறைவனடி சேர்ந்தார். இறைவா உன் பாதமே சரணம், உன் பாதம் சொர்க்கம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இறைவன் தனித்தனியா இல்லை, ஒவ்வொரு ஜீவராசிகளையும் உமிழ் நீராகவும் மூச்சு காத்தாவும் இருக்கான்னு சொன்னேன். அதே மாதிரி உன் உடம்புல ஏழு சக்கரம்னு சொல்லுவோம், ஏழு சக்கரம். அதே மாதிரி சப்த நாடி ஏழு, சப்த ஸ்வரம் ஏழு, வாரத்தின் நாட்கள் ஏழு, கிரகங்கள் ஏழு, ஒன்பது கிடையாது. ராகு, ராகுக்கு எது கிடையாது? அது நிழல் அப்படிம்மா. உயிர் உடல் போயிடுச்சுன்னா அது நிழல் தானே, நல்லா பாத்துங்க. அதுலயே எட்டாம் இடத்துலதான் ராகுக்கு எது உச்சம்மா, ரெண்டாம் இடத்துல நீச்சம்மா. அப்ப உங்க ரெண்டாம் இடத்துல குடும்பம், தனம்ங்க. தனம்னா என்னது? குடும்பம் தான் தனம், வருமானம் அல்ல. தனம்னா குடும்பம். யார் யார் குடும்பத்தை தேடி, குடும்பங்கள் கொண்டாடிய இடத்தை தேடி, பூர்வீகத்தை தேடி போறீங்க? எல்லாம் வெளிநாடு. வெளிநாடுங்கிறது அந்த காலத்துல சொத்து எழுதி வச்சுட்டு காசி ராமேஸ்வரம் போட்டா பரதேசம் அர்த்தம். நீ பேயை தேடி, அதாவது பண பேய், கூகுள் பே, பேயை தேடி பிரதேசம் போறவர்களை பத்தி நான் கவலைப்படுவதும் இல்லை, அவங்களுக்காக இல்லை. நான் இத்தனை போன் எடுத்து சம்பாதிக்கணும்னு சம்பாதிச்சுட்டு போயிடுவேன்னு. முடிஞ்சா நேர்ல வாங்க பாப்பேன், இல்லையா போனை கூட அட்டன் பண்ண மாட்டேன். நீ என்ன வேணாலும் கமெண்ட் போட்டுக்க, உன் அறிவு அவ்வளவுதான். அதாவது மாடு முட்டும், நாயினா குலைக்கும், எப்படி கழுதுன்னா உதைக்கும். இதுல நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும், இதுல எவனுக்கு கொஞ்சம் புண்ணியம் இருக்கா? அப்ப பத்து கமெண்ட்ஸ்ல ரெண்டு நல்லதா இருந்துச்சுன்னா அப்ப ரெண்டு பேர் தான் புத்திசாலின்னு நினைப்பேன், மீதி எட்டு பேர்த்தையும் ஐயோ இருக்குன்னு தெரியலன்னு நினைப்பேன். அதாவது மதம் அப்படிங்கிறது யாருக்கு பிடிக்கும்? மக்களுக்கு தான் பிடிக்கும், யானை, யானைக்கு பிடிக்கும். மதம் பிடிச்ச யானை கிட்ட போய் நீங்க கிட்ட நிக்க முடியுமா? காரணம் அதுக்கு பேர் கிறுக்கு. இங்க நிறைய கிறுக்கு இருக்கு, அதனால எனக்கு அது தேவையில்லை. பசி, அப்போ உன் இறை அப்படின்னு பேர் வச்சிருக்கிற உணவு, சத்தான உணவு, உன் நோய்க்கு ஏற்ற உணவு. நீ டேப்லெட்டு மருந்தா தான் எடுத்துக்கிற, காரணம் வயிற்றுக்கு தான். அப்போ வயிற்றுல இருந்து சர்க்குலேஷன் ஆகும், ஒரு குழந்தையும் வயிற்றுல தான் உருவாகும். கரு உருவாகிற நேரமும்
அது எப்போ உருவாகும், எப்படி உருவாகும், எப்படி தணிக்கும், எந்த மாதிரி ஜீன்ல இருந்து எப்படி வெளியில வரும்னு தெரியாது. வித்திட்டவன் இறைவன் விதைத்தவன், தேனையும் பாலையும் ஊத்தினாலும் வேப்ப மரத்தின் தன்மை மாறாது. உனக்கு ரெண்டு, இப்ப நான் சொன்னேன் பத்து பேர் மத்தியில் உன் கையில ஒரு கோடி ரூபாய் பணம் தந்துடுறேன், வீட்டுல நிம்மதியா வாழ்ந்துருவியா? பத்து பேர் மத்தியில கொடுத்தா மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. ஏன் நூறு பேர் மத்தியில செடிக்கு மரத்துக்கு தண்ணி ஊத்து, கவலையே படாது. அது தேவையான தண்ணியை மட்டும் எடுத்துக்கும், எந்த கவலையும் இருக்காது. இன்னும் பத்து பேருக்கு நிழல் தரும். உன் கையில பத்து கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு தெரிஞ்சா நைட்டே ஒண்ணு கொண்டுருவான். அப்புறம் நீ இந்த உடல் தான் அழியும், உயிர் அழியாது. இறைவனடி சேர்ந்தாருங்கிறது அந்த முன்னோர்கள் காலுக்கு கீழே படையல் போடுறது இதெல்லாமே மூதாதையர்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தாங்க. அந்த வைப்ரேஷன் அங்க இருக்கும், அந்த இடம் நறுமணமா இருக்கணுங்கிறதுக்கு தான் பூஜை புனஸ்காரம் அந்த இதெல்லாம். இப்ப அந்த இடத்துல நான் சொல்றேன், ஒருத்தருக்கு ஸ்கின் டிசீஸ்னு அப்பாவோட அம்மா வழி அம்மாவோட அப்பா வழி போயிட்டு ரெண்டு போடவே வேட்டி எடுத்து வச்சுட்டு ஒன்னால ஏண்டது நான் வந்து மறக்கணும் மறந்துட்டேன்னா சரியாயிடுச்சு. இத மாதிரி நாலஞ்சு சரியாயிருக்கு. கேட்டேன் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான், யார் வேணாலும் பாக்கட்டும். அவங்களுக்கு என்ன இது சொல்லுங்க நீங்க அந்த திருமணம் ஆகுறதுக்கு? ஆரம்ப காலத்துல இருந்தே தமிழ் இங்கிலீஷ், தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு பல விதமா பிரிச்சிருக்கீங்க. அது இன்னைக்கு ஏதாவது மாறி இருக்கா? மாறல. ஆரம்ப கிட்ஸும் படிச்சது அதுதான், இன்னைக்கு படிக்கிற கிட்ஸ் எல்லாருமே இனிமேட்டு படிக்க போறவங்களும் அதுதான் அதான் படிக்கணும். அப்ப தளம் அதே மாதிரிதான் நானும் சொல்றேன். ஆதி அதுதான், முடிஞ்சா எவன் வேணாலும் தெரிஞ்சுக்கிட்டோம். மதி இல்லாதவனை பத்தி கவலைப்படுறது இல்லை, விதி இருக்கிறவன் தெரிஞ்சு போட்டோம். வழி கிடைக்கணும்னு தேடி வரவனுக்கு வழிகாட்ட நான் தயார். ஜாதகம் ஜோசியம் மாந்திரிகத்தை பண்ணி நான் சொல்றேன், ரெண்டு கோடி ரூபாய் யாகம் பண்ணி ஒரு கட்டறுப்புக்கு பசியாத்த முடியுமா? அந்த கீட்டுல செத்துரும். அதே மாந்திரிகம் என்னால செய்வன கோளாறு எனக்கு இது மாதிரி பழிக்குதுன்னா எண்ணம் இறைவன் சொன்ன, நீ எதை என்றியோ அது கடவுள்னா, நீ எதை என்றியோ அது தீயது, உனக்கு அது பழிக்கும். நான் எட்டிக்கிட்டு பிரிப்பேன், எனக்கு பழிக்காது. கட்டறும்புக்கு ரெண்டு சக்கரையை போட்டேன்னு சரி, அதான் கடவுள் இல்லைங்கிற கொள்கையை வந்து அதான் எண்ணம் உன்னை தீர்மானிக்கும் சொன்னேன். கடவுள் இல்லைங்கிற கொள்கை ஒரு பக்கம், என் மதம் ஒரு பக்கம், என் இனம் ஒரு பக்கம், நீ யாராவது வேணாலும் இருந்துட்டு போ. பசிக்காம நோய் நொடி இல்லாம ஒரு நாய் இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், சாப்பிடு, நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடு. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா உங்களை பார்த்த உடனே என்னால சொல்ல முடியுது. நேர்ல வர்றவங்களுக்கு இதே தீர்வு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சதை நூறு பேத்துக்கு சொல்லி கொடுத்து இந்த உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேர்த்துன்னு தான் சொல்லுவேன். கேட்டா கேக்குறான், கேட்கலன்னா போறான். எனக்கு உண்டானது நான் செய்ய. இப்போ இந்த நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கும் இந்த வருங்காலத்துல? வீட்டோட நிலைமையை பத்தி பேசுறேன், நீங்க நாட்டுக்கு போயிட்டீங்க. வீடு இருந்தா தானப்பா நாடு. நான் என்ன சொல்றேன், அன்னைக்கே சொல்லிட்டான், குடும்பம் ஒரு கோவில், கோவில் ஒரு கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காரு. உன் கோவில் பூரா குடும்பத்துலதான், குடும்பம் பூரா கோவில் காலத்துலதான். அதுக்கு செய், எதுக்கு கோயில கொண்டு வந்தானா? இந்த முன்னோர்கள் இருக்க இடத்துல நீ தப்பான தண்ணி அடிச்சுட்டு அதடிச்சுட்டு போவியா? போக மாட்டேன். பெரியோர்கள் கைப்பிடிச்சு வழி நடந்தா தைரியமா போவேன். முதல்ல வீடு, அதுக்கப்புறம் நாடு. வீடு முதல்ல நீ, அதுக்கப்புறம் உன் வீடு. யாரா இருந்தாலும் தன் பசி, தன் தாய் தந்தை, அப்புறம் உன் வீடு, அதுக்கப்புறம் நாடு. நாடுங்கிறது என்னன்னா நாலு பேர்த்து சேர்த்து செஞ்சுக்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? உனக்கு தெரிஞ்சதை நீ அடுத்தவங்க கிட்ட கத்துக்க, அவனுக்கு தெரிஞ்சதை நீ கத்துக்க. இந்த நம்மளால அப்படி கிடையாது. தனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அடுத்த சொல்ல மாட்டான். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். சார், நாட்டுடைய தலைவர்கள் எப்படி இருப்பாங்க? இப்ப நாடு போற போக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு இருக்கிற கிரக நிலையை நான் ஆராய்ச்சி பண்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன்னே, சனி இப்ப அதிசாரம் சொல்லிட்டாங்க. சனி அதிசாரம் சொன்னா அந்த நேரத்துல ஜூன் 15 இருந்து ஜூலை 15 குள்ள செவ்வாய் மேசத்துக்கு வரும். இந்தியாவிலேயே எடுத்துக்கோங்களேன், சில இடங்கள்ல பயங்கர நெருப்பு சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய பேராபத்துகள், ட்ரெயின் அந்த மாதிரி பெரிய பெரிய பேராபத்துகள் அந்த மாதிரி இருக்கு. இருக்கு. சொன்னேன், நான் என்கிட்ட பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாதி சொல்ல மாட்டேன். அதான் சொன்னேன்ல, இவங்க திருந்த மாட்டாங்க. இதுல என்ன குறை கண்டுபிடிக்கலாம்னு தெரிஞ்சுட்டு தெரியுற இடத்துல நம்ம ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு இது தேவையாலன்னு எங்க அப்ப என்ன பிடிச்சி அடிப்பான்? இது எனக்கு தேவையா சொல்லலாம். ஆனா என்ன, டெல்லிக்கு டெல்லி இது சார்ந்த பெரும் பெரிய பெரிய கொஞ்சம் தலைமை, நீனா சூரியன் தான் தலைமை, தலைமை பொறுப்பு. ஒரு எப்படி சொல்றோம், அறிவியல் மாண்பியம் ஒன்றுன்னு சொல்ற மாதிரி அரசு துறை, இந்த மாதிரி முக்கியமான பெரிய பெரிய துறைகள், சினிமா துறை, எந்த துறையா இருந்தாலும் தலைமை வைப்பு, ஆசிரியர் துறை, எந்த துறையா இருந்தாலும் தலைமை பொறுப்பு வைக்கிறேன்னா டெல்லி தலைமை. இந்த மாதிரி தலைமை இடங்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பிரச்சனைகள் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு தகுந்த விஷயங்களை செய்ய சொன்னா செஞ்சாங்கன்னா கிளியர் ஆகும். நம்ம பேசுறது நாலு பேர்த்த தாண்டி போவாது, நமக்கு இது தேவையில்லை. இல்ல இல்ல, மக்கள் வந்து எல்லாருமே யூடியூப்ல இருந்துருக்காங்க, எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய நிலைமை மேல் மேல் நாடுகளில் பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அதான் சொன்னேன், விச நாகரீக மோகம்ங்கிறது பேருக்கு என்ன வச்சிருக்காங்க? இன்னைக்கு வளர்ந்து வர்ற நாகரீக மோகத்துக்கு பேர், நாகரீகத்துக்கு பேர் நாகரீக மோகம், நாகரீக கடல், நாகரீக தீ.
ஒன்னு கடல்ல மூழ்கி சாகணும், இல்ல நீ வெந்து சாகணும், இல்ல நீ வெடிச்சு சாகணும். அழி நீதான் அழிச்சுக்கிற, இறைவன் யாரையும் அழிப்பதில்லை. இறைவன் வித்திட்டவன், உன்னுடைய நோய்க்கு தகுந்த மருந்தை உணவாக உட்கொண்டால் உன் மூதாதையரை வணங்கி மாதா பிதா குரு அவர்கள் ஆசியோடு இறைவனை வணங்கினால் பரிபூர்ணம் கிடைக்கும். அதாவது விதை விதையிலிருந்து நீ மண்ணுல வந்து நீ எந்த மண்ணுக்கு எந்த விதையை போடணும்னு இருக்கும், எந்த இடத்துக்கு எந்த ஒரு இப்போ ஒரு செடிக்கு பூச்சி வந்துருச்சு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மருந்தையும் உரத்தையும் நீரையும் வைத்து பாதுகாத்தால் செழிப்படையும், இல்லைன்னா அது நலிவடையும். நீ நலிவடைஞ்சு போ அப்படிங்கிற எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆட்டு மந்தை கூட்டத்தில் ஒருவனாக ஆட்டு மந்தைகளில் ஒரு ஆடா இருப்பதை விட மேய்ப்பவனின் கையில் கம்பா இருந்துட்டு போறேன். எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்றேனே தவிர நான் கடவுள் அல்ல, சாமியார் அல்ல, சித்தர் இல்ல. நான் சொன்னா பழிக்கும், நீங்க பேசுற தூய தமிழ் எனக்கு வராது, எனக்குள்ளது உங்களுக்கு வராது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பிராப்தம். அதனாலதான் நான் பார்த்த உடனே நோய் நொடிக்கு மருந்து சொல்றேன் அப்படின்னா நான் கடவுளை பார்த்து வர வாங்கியிருக்கேன்னா எனக்கு அது கொடுத்துச்சு அப்படின்னா என்ன வைப்ரேஷன் தெரியாது. சிவன் காட்சி கொடுத்தாரு, அம்மன் காட்சி கொடுத்தது, பிரம்மா காட்சி கொடுத்தது, விஷ்ணு காட்சி கொடுத்தது, ஃபர்ஸ்ட் பேட்டிலாம் சொல்லியிருக்கேன். இதுவே எத்தனை பேர் கிண்டல் பண்றேன்னு சொன்னேன், என்னதான் 10 கமெண்ட்டில் 8 தப்பா போனாலும் 2 பேத்துக்கு மதி இருக்குன்னு நினைச்சிருவேன். 2 பேத்துக்கு விதி இல்லைன்னு விதி இல்லைன்னு நினைச்சிருவேன். இப்ப கடவுள் வந்து நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல் இல்லையா? தரமா காப்பாற்றணும் கடவுள். உன்னை கடந்து உள்ள போனா உன்னுடைய செதில், உங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி, மறுபடியும் சொல்றேன், அம்மாவுக்கு தாத்தா பாட்டி 4 பேர், உங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா, உங்க அம்மாவுக்கு அப்பா அம்மா. நான் ஒன்னே ஒண்ணு முடிச்சிடறேன், ஒரே நிமிஷம், நீங்க முடிச்சிடறேன் கேள்வி கேட்டா அப்புறம் அடுத்துக்கு அவன் அதிக விஷயம் கேட்பான். அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்றாம்மா, உங்க அப்பா அம்மா 2 10 இந்த 10 பேர் டிஎன்ஏ உள்ள என்ன லெவல்ல இருக்குன்னு கடந்து உள்ள போ. உன்னுடைய 7 சக்கரம் சொன்னேன்ல, 7 சக்கரம், வாரத்தி 4 திசைகள், 4 திசைகள், 4 கிரகங்கள், 7 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது. அதே மாதிரி உன்னுடைய கிரகங்கள் 7ங்கிறதும் அது கண்டுபிடிக்கிறது கொண்டு வந்தது தான். இல்ல இப்ப நான் என்ன கேட்க வந்தேன்னா, எல்லா கடவுள் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்காரு, அவர் இல்லாத இடமே இல்லை. அங்கங்க கோயில் கட்டியிருக்காங்க, திருச்செந்தூர் இருக்கு, பழனி இருக்கு, திருமலை இருக்கு, எல்லா இடமே இருக்கு. இந்த இடம் போனா இது இது நடந்துடும் சார், அதனால எனக்கு வந்து நான் முன்னோர்களை வழி பண்ணணும் அவசியம் இல்லையே, எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கானுங்களே. ஒரே விஷயம்தான், நீ எங்கேயும் போகணும்னு அவசியம் கிடையாது. எங்க போனாலும் வீட்டுக்கு வரணும், எங்க போனாலும் வீட்டுக்கு வரணும். தாய் தந்தை இன்றி ஏதாவது குழந்தை வளருமா? நான் என்ன சொல்றேன், ஒரு பசிக்கிற குழந்தைய மறுபடியும் சொல்றேன், நீங்க கேள்வி தெரிஞ்சு கேட்கறீங்களா தெரியாம கேட்கறீங்களான்னு தெரியல, ஒரு பசிக்கிற குழந்தைய நீ எந்த ஆலயத்துல வேணாலும் கொண்டு போய் படுக்க போடு. உன் இறைவன் மக்களுக்கு புரியணும் நீச்சமர, அது என்ன சொன்னீங்க, நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல். மரம் நிறைந்திருக்கும் பேராற்றல்னா எங்க வேணாலும் இறந்திருக்கான்னா உன் தாய் வடிவிலும் உமிழ் நீரா இருக்கான், எல்லாம் இருக்கான், எல்லா உயிரினத்திலயும் இருக்கான், கருவில் உருவான சிசு வரைக்கும் இருக்கான். நீ தனியா தேடுற, நான் என்ன சொல்றேன், இறைவன் உன்னுள் இருக்கான்ங்கிறது உமிழ் நீரா, உமிழ் நீர் வந்துச்சு உயிர் போயிடும். மூச்சு காத்துங்கிறது காற்றில் கலந்துரும், காற்றை படைத்தவன் இறைவன், பூமியை படைத்தது, பிரபஞ்சத்தை படைத்தது அவன் தான். இந்த பஞ்சபூதத்துல எது இல்லைன்னா நீங்க வாழ்வீங்க. சூரியனிலிருந்து பூமி எத்தாவது கோள், 3வது கோள் அதானே பூமின்னு சொன்னதுனாலதான் லக்னத்தை செவ்வாயின்னு போட்டான், அதுல இருந்து 12 கட்டத்தை பிரிச்சான். ஏன்னா பூமியில இருந்து இத்தனை அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட கிரகங்களை வடிவிச்சு உருவம் கொடுத்து அதுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு வடிவம் கொடுத்து நம்ம மூதாதையர்கள் வழிவகுத்த விதிமுறைகள் சரி, உன்னுடைய வழிமுறைகள் தவறு, உன்னுடைய வழிமுறை தவறு. நீ கேள்வி கேட்கிறன்னா அதுல ஒரு தீர்வு கிடைக்கிறது நான் சொல்லிடுவேன். ஒரு குழந்தைய மறுபடியும் சொல்றேன், தாய்ப்பால் ஊட்டலனாலும் பக்கத்து வீட்டுல உள்ள புட்டி பால் கொடுத்தாலும் இறை பசி அடங்கிரும். அந்த ஜீன் வந்து உள்ள படைக்கும் போதே ஜீனு, எந்தெந்த ஜீன் வீக்கா இருந்து எந்தெந்த ஜீன் ஸ்ட்ராங்கா இருக்கோ அது. ஒருத்தருக்கு பிக்ஸ் வந்துருச்சுங்க, கையில எதை கொடுப்பீங்க, இரும்பு கொடுப்போம். எதனால அயன் சத்து கம்மி, அதுக்கு எந்த கடவுள் வந்து காப்பாத்துவார், அந்த இரும்பு கடவுள். சனி கிரகமா? சனி கிரகம். எதுக்கு கிரகம்? உன் உடம்புல அயன் சத்து கம்மியா இருக்கு, உன் மூதாவது இருக்கு அந்த ஜீன்ல அந்த சத்து கம்மியா இருக்கு, உனக்கு அது வருது. அந்த காலத்துல காலில் தண்டை போட்டாங்க, நல்லா உழைச்சாங்க. அயன் சத்துக்கு தேவை என்ன தெரியுமா, நல்ல கீரை சாப்பிடுறது, நல்லா உழைக்கிறது. உன் வேர்வை வெளியில போனோம், அந்த கெட்ட நீர் தங்கச்சுன்னா பிக்ஸ் வந்துடும், நரம்புல ஸ்ட்ராங் ஆக கூடாது. அப்ப உழைத்தவன் பசித்தவன் ருசித்தவன் எவன் உழைச்சிட்டீங்க, ஏசி விட்டு வெளியில எவனும் போறது இல்ல. கூகுள் பே, ஜிபே, போன்பே, எதனாலும் நீ பேயை கொடுத்து உணவுங்கிற மருந்து வாங்கி தின்னுகிட்டு இருக்க. அப்புறம் எப்படி சந்ததி விஷமோடு இல்ல, பிறக்கும் சந்ததி விஷ விதைகள், உடக்கே விஷம், அப்ப பிறக்கிற சந்ததி விஷ விதைகளா தான் இருக்கும். நெற்பயிரை நீ விதைக்கதான் முடியும், அதுக்கு நல்ல மருந்தும் மகசூலும் விதையும் போட்டாதான் நல்லா முளைக்கும்.
நீ அதை வெறும் கண்டுக்க முடியும்னா அது வெற்றுப்பதர். அதுக்கு வரக்கூடிய விதை எப்படி இருக்கும்? வெற்றாதான் இருக்கும். பதற்கு அப்புறம் விதையே கிடையாதப்பா, சந்தேகம் அதோட முடிஞ்சது. புரியுதா? அப்போ மனிதனுடைய கேள்விகள் வர்றது எனக்கு கவலை இல்லை. என்னை தேடி வர்றவனை பயிராக்குறதும் அந்த பயிருக்கு திருப்பி உயிர் கொடுக்கறதுக்கும் வழிகாட்ட தான் என்னால் முடியும். நான் கடவுளும் அல்ல, சித்தனும் அல்ல. சித்தர் என்பது வைத்தியம். இங்க எவனும் கடவுள் கிடையாது, எவனும் சாமியார் கிடையாது, எவனும் சித்தர் கிடையாது. அப்படி இல்லைன்னா மூச்சு காத்து இல்லாம எவனால அரை மணி நேரம் வாழ முடியும்? அப்ப நிறைய பேர் தமிழ்நாட்டுல நான் தான் கடவுள், நான் தான் சித்தர், எனக்கு தான் எல்லாம் தெரியும், ஆஸ்ட்ராலஜிஸ்ட்ன்றாங்களா, அப்ப எல்லாரும் பொய்யா? அவங்கவுங்க வருமானம் இல்லாம பசி இல்லாம எவனாலும் சாப்பிடாம ஒரு மூணு அப்படி கடவுள்னு சொல்றவன ஒரு ஆறு மாசம் பட்டினி போடுங்க. இறை அப்படின்னா உணவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப கடவுள் இல்லப்பா அப்படின்னு நினைச்சிருங்க. உயிர் போயிடுச்சுன்னா புதைச்சிருங்கிறேன் நான். அவன் இருந்து எதுக்கு அந்த விஷத்தை பத்து பேருக்கு பரப்புறதுக்கு? நான் என்ன சொல்றேன், ஒரு செடியை நட்டுறோம் முள், அதே நெல்லுக்கே வர நெல்லை சுத்தி களை வந்துச்சுன்னா அப்படியே விட்டுருவீங்க, பிடுங்கிடுவீங்க, பிடுங்கிடுவோம். அப்படியே அதை வேடிக்கை பார்த்துருக்க, ஒண்ணு பிடுங்க இல்லைன்னா ஒதுக்கி விடு. இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, லாஸ்ட் காணொலியில நம்ம பேசிட்டு இருந்தோம், ஜூன் 15 இருந்து ஜூலை 15 சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும். சில தலைவர்களுடைய உயிரிழப்பு கூட நேரலாம்னு சொன்னீங்க, அது தமிழ்நாட்டுல குறிப்பா இருக்கா? எதுக்கு சிக்கல் எனக்கு இருக்கா? இல்ல இந்த கதைல வேணாம், நான் என்ன சொல்றேன் பொதுவா தான் சொல்லுவேன். நீங்க தான் எதுக்கும் பயப்படாத ஆளாச்சு. நான் பயப்படல, ஒரு ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும். உங்களுக்கு சேஃப் இல்ல, முதல்ல ஏன் சேஃப் நான் பார்ப்பேன். நான் தான் சொன்னேன் முதல்லண்ணா, அதுக்கப்புறம் என் குடும்பம், அதுக்கப்புறம் தான் நாடு. நாட்டை பத்தி கவலை இருக்கு இல்லைன்னு சொல்லல. இல்ல நீங்க ஒரு அது யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு வேணா சொல்றேன், தந்தையும் தலைவனே, தந்தையும் தலைவனே, தாய்க்கு தந்தையும் தலைவனே, தன்னுடைய அதாவது அப்பாவுக்கு அப்பாவும் தலைவனே, அம்மாவுக்கு அப்பாவும் தலைவனே, அதே மாதிரி அம்மாவும் தலைவி பெரிய, அதாவது தலைமை பொறுப்புங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். இந்த நேரங்கள்ல பெரியவர்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், இந்த ஜூன்ல இருந்து ஜூலை 15 வரைக்கும் எல்லாரும் எச்சரிக்கையா தான் இருக்கணும். தலைமைங்கிறது எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க, நாட்டை காப்பவன் மட்டும் தலைவன் அல்ல, வீட்டை காப்பவனும் தலைவன், எல்லையை காப்பவனும் தலைவன், உன் திண்ணையை காப்பவனும் தலைவன் தான். ஒரே நிமிஷம், நம் டெல்லிக்கு மேல் இருக்கும் மேல் நாடுகளில் வசிக்கும் அந்த தலைமைன்னா இங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லன்னா இப்ப எல்லா தலைவரும் ஆட்டம் கண்டுடுவாங்களே. கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்றாங்கன்னா பள்ளத்தில் இருந்தா தானே பிரச்சனை. அப்ப எச்சரிக்கையா இருந்தேன்னா உனக்கு பிரச்சனை வராது. வர வேண்டிய பேராபத்துங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் வந்துகிட்டு தான் பாருக்கு. இன்னைக்கு நோய் வந்துச்சு, இப்போ வந்த நோய் பெருசா ஆட்டுச்சுன்னா இனி வரக்கூடிய நோயும் பெருசா தான் வரும். நான் வராதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செயற்கையிலேருந்து இயற்கைக்கு மாறிடு. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றப்பா, அறிவியலும் ஆன்மீகமும் ஒண்ணு, அறியாதவன் வாயில தான் மண்ணு. இங்க அறியும் சிவனும் ஒண்ணும்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அறிவியலும் ஆன்மீகமும் ஒண்ணு. ஓசோன் படலத்துல பெரிய ஓட்டம் வளர்ந்துருச்சு. எங்க ஓசோன் படலத்துல பெரிய ஓட்டம் வளர்ந்துருச்சு. உன்னோட எக்யூப்மெண்ட்ஸ் நாகரீகமா கண்டுபிடிச்சது இல்லைன்னா என்ன, அந்த பணப்பேன்னு சொன்னேன் அது பேர் என்னப்பா, பணம், கூகுள் பே, எந்த பேயை வச்சு வேணாலும் அடைக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், எல்லா பொல்யூஷனையும் ஒரு 6 நிறுத்து, தானா அடைஞ்சுக்கும். இயற்கை தன்னை சரி இது செய்து கொள்ளும். அதனாலதான் கொரோனா வந்தது, இயற்கை சரி செய்து விட்டது. அப்ப இது தெரியுது இல்ல? அப்ப அதே மாதிரி எல்லாத்துக்கும் அறிவு இருக்கும், தெரிஞ்சுக்குவாங்க, சீக்கிரம் திருந்துவாங்க, இல்லன்னா எருவா போயிடுவாங்க. இப்ப நீங்க சொன்னது பிரபஞ்சம் இறைவனால் படைக்கப்பட்டது, எவராலும் அழியாது. உயிர் இனங்கள் அழியும், பறவை இனங்கள் அழியும், தாவர இனங்கள் அழியும், ஆனால் அவை மீண்டும் உயிர்த்து உயிர் தரும். சார் நான் என்ன கேக்குறேன்னா, தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு சில பேருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்க, தலைமை பொறுப்புக்கு அழகா தெளிவா எவ்வளவு சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன். இல்ல இல்ல, எங்களுக்கு வேண்டிய கண்டென்ட் கிடைக்கணும்ல. எந்த தலைவர் யாரு எந்த செலிபிரிட்டியை பத்தி சொன்னா கொஞ்சம் அந்த, இல்ல ஒருவேளை சினிமா பிரபலங்களுக்கு கூட ஆபத்து இருக்கிறது. எல்லாரும் வீட்லயும் தான் வருமே. இப்ப நான் சொன்னேன், செலிபிரிட்டிங்கிறது போது ஏன் எடுக்க மாட்டேன்னா, உங்க பர்மிஷன் இல்லாம உங்களை பத்தி பேசினா தப்பா சரியா? உங்கள் அனுமதி இன்றி உங்களை பத்தி நான் கருத்துரையாடுவது சரியா தவறு? தவறுன்னு வச்சுக்குவோம், தவறுதான். அதுபே மாதிரி திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார், கம்பர் நிறைய இதிகாசங்களை இயக்கி இருக்காரு, 18 சித்தர்கள் பல ஓலைச்சுவடிகள் எழுதியிருக்காங்க, பல வைத்திய குறிப்புகள் எழுதியிருக்காங்க. இந்த காலேஜ் போய் படிச்சாங்க, அவங்க எப்படி உபதேசம் பண்ணினாங்க? அவங்கள எல்லாம் கடவுள்னு சொல்லல, சித்தர்னா வைத்தியம், சித்தம்னா உயிர், அதை காப்பாற்றை கற்றுக் கொடுப்பவன் வைத்தியம். நீ கடவுள்னு கும்பிட்டு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அவங்க எல்லாம் கடவுள்னா உன்னை படைத்த உன் தாத்தா பாட்டி கடவுள்.
எந்த கடவுளுடைய டிஎன்ஏவும் எந்த மதத்தினுடைய கடவுளுடைய டிஎன்ஏவும் யார் உடம்புலயும் இருக்காது. தன் மூதாதையரின் டிஎன்ஏ அதுல இருக்கும். அந்த டிஎன்ஏவுக்கு ஒரு அங்கம் இருக்கும். கண்ணுனா சூரியன், உன் தந்தை வழியினுடைய டிஎன்ஏ இருக்கும். காதுனா புதன், உன் தாய் வழியினுடைய தாய்மாமனுடைய டிஎன்ஏ இருக்கும். எது எது வீக்கா இருக்கோ அது அதுக்கு தகுந்த உணவையும் அதையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உன் எண்ணம் என்னும் இறைவன், எண்ணம் என்னும் இறைவன் மதி என்னும் சூழலில் சிக்காம, விதி என்னும் சூழலில் சிக்காம மதியால் தப்பித்துக் கொள்வார். மதியால் தப்பித்துக் கொள்வார். இல்லைன்னா விதியில் மயங்கி சதியில் சிக்கி அப்போ எருவாகிற வேண்டிதான் கருவளம்.